வணக்கம். இப்போ நம்ம கேரளா வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நம்ம சமைக்க போகிறோம். சமைச்சு நம்ம யாருக்கு தர போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்மளோட கேரளா நண்பர்கள் இருக்கோம், மலையாள நண்பர்கள், தமிழ் பசங்க சமைச்சு மலையாள பசங்களுக்கு பரிமாற போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன சமைக்கிறோம்னா வந்து சிக்கன் குழம்பும் சாப்பாடும் சமைக்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சமைக்கிறதுல சமைக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் அடுப்பு அப்படிலாம் சமைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் சின்ன சிக்கன் எல்லாம் வாங்கி வந்தாச்சு, காய்கறிலாம் வாங்கி வந்து அரைஞ்சி வச்சுட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து அடுப்பை மூட்டி அதில் சமைச்சு நம்ம வந்து பரிமாற போகிறோம் அவங்களுக்கு. அதை சமைக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க தான் சொல்லணும். சமைச்சிட்டு பேர் பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு நம்ம கூட வந்து குக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, சிக்கன் ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான். ஃபுல்லாக சிக்கன்லாம் பயங்கரமாக பின்னி பெடல் எடுப்பார் அப்படின்னு இவரே சொல்கிறாரு. அதனால் வந்து நம்ம சமைக்கிற வீடியோ பார்க்கலாம். சமைக்கிறது வந்து பாத்திரத்தை வச்சுட்டோம், அது கீழே கல் வச்சுட்டோம், இங்கே விறகுலாம் வெடிச்சிட்டோம். இப்போ பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சாச்சு, ஆனால் இன்னும் பற்றலை. நம்மக்கிட்ட கேஸ் இல்லாத காரணத்தால் வந்து விறகு அடைக்கல சமைக்கிறோம். பேப்பரை வச்சு பற்ற வைக்கிறோம். இப்போ பற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை ஒன்று ஒன்றா போடலாம். நம்மக்கிட்ட இப்போ என்ன பொருளாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இங்கே வச்சுட்டோம். தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டோம். கொத்தமல்லி புதினாலாம் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து கேரளா ஸ்டைல் சமைக்கிறதால வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அம்மியில் அரைக்கலாம்னு பார்த்தோம், முடியல. சரி மிக்சியில் போட்டு மிக்சியில் அரைக்கலாம்னு பார்த்தா மிக்சி ஜாரம் வந்து சுற்றலை. சரி அதனால தான் ஒன்றும் பாதியமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ கோழி இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா 2 கோழி லைவாக வாங்கினோம். வாங்கினப்போ ஒரு கோழி கொஞ்சம் நேரத்தில் செத்து போச்சு. சரி அந்த கடையிலே கோழியை திருப்பி கொடுத்துட்டு கட் பண்ணி வாங்கி வந்துட்டோம். இங்கே கேரளா பார்த்தீங்கன்னா கோழிக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லைவ் கோழியை பார்த்தீங்கன்னா 105 ரூபான்றாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா 160 ரூபா சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஈரல்லாம் ரொம்ப இஷ்டமாக அவர் ஈரல் மட்டும் தான் சாப்பிட்டு வரான். பற்ற வச்ச அடுப்பு மாதிரி அணைஞ்சிருச்சு. நம்ம இது மாதிரி அடுப்பில் சமைச்சதில்லை போல். மறுபடியும் பற்ற வைப்போம். இவன் பற்ற வைக்கிறேன் பற்ற வைக்கிறேன்ட்டு வத்தி பற்றி தான் காலி இருக்கான். ஆனால் அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி தெரியல. இப்போ பற்ற வைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து சரக்குலாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் காலையிலேருந்து எல்லாத்தையும் உழைச்சிட்டு இருக்காரு. தமிழை எங்கே போனாலும் கஷ்டப்படுவான்றது இவர் நிரூபிக்கிறாரு. கேரளாவில் வந்து பாட்டு பாடுறாரு. இதுதான் சருகு தர்றது. 4 மூலிகை வந்து கஷ்டப்பட்டுருக்காரு அடுப்பு பற்ற வைக்க. இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவிலேருந்தே நம்ம வந்து ஒரு ஆளை இறக்கியிருக்கோம். இவர் தான் இவர் கேரளா தான், ஆனால் தமிழ் நல்லா பேசுவார். உங்கள் பேர் எந்தா எந்த சேட்டா? ராஜா. ராஜா பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ராஜான் இருக்கார். கேரளா ராஜா. நீங்கள் தமிழ் தெரியுமா பார்த்தீங்களா? ஒரு கேரளாவில் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறேன் பார்த்தீங்களா? கேரளாவில் திருச்சூருன்ற ஒரு மாவட்டத்தில் வந்து அங்கே இருக்க ஒரு குக்கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் ஒழிச்சிட்ருக்கு. அது கேட்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் எங்கெந்த சருகுலாம் அங்கே வெட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ அவங்க சமைக்கிறதுக்குள்ளே நம்ம கேரளாவில் இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லை, கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரூம்லாம் இப்படி தான் இருக்கும் போல். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரூம்லாம் எப்படி இருக்குமோ சென்னையிலாம் வந்து இந்த சரக்கு பாட்டில் அதே தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குக் பண்ணுறதுக்கு இங்கே சமையல் கட்டு மாதிரி வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா அடுப்பு அடுப்பு எரியறதுக்கான இடம் தான் இது. அடுப்பு போகுது தெரிஞ்சுங்களா? அந்த புகை போகிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் அதில் போடுறோம். போட்டு கலர ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாரி தேங்காய் ஊற்றிக்கிட்டால அந்த தேங்காய் வாசனை நல்லாயிருக்கு. இதில் நறுக்கிய வெங்காயம் வெந்து தணிவதற்குள் தக்காளி எடுத்து போட வேண்டும். இப்போ நம்ம மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சிக்கன் செஞ்சுட்ருக்கோம். சேட்டா நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உப்புமா கொண்டு வந்திருக்காரு. சேட்டா நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா உப்புமா கொண்டு வந்திருக்கு. உப்புமா சட்னி எவ்வளோ சேட்டாவும் தமிழாலும் சம்சாரிக்கும். இங்கே எந்த சம்சாரிக்கணுமே சேட்டா? நீங்கள் நீங்களே ஊனு கழிச்சோ? இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக வந்து இலையை கட் பண்ணிருக்காரு நண்பர். இப்போ இந்த இலையில நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம ஊரில் வாழை இலையும் இங்கேயும் இருக்குது, நிறைய வாழை இலை இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல சாப்பிட்லான்ட்டு இதை ட்ரை பண்ணுறோம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து உப்புமா சாப்பிட்றோம். எவ்வளோ நிமிஷம் எரியுது. நம்ம இதில் தக்காளி போடுறோம்.
வெங்காயம் வெந்துருச்சு, தக்காளி போடுது. இப்போ தக்காளி வதக்கிட்டுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கி வைத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இவட இதில் போட்டோம், போட்டு கலக்கிண்டோம். இப்போ நம்ம வாங்கி வச்ச மசாலா பவுடர் கொட்டுறோம். மிளகாத்தூள், மிளகாத்தூள் ரெண்டு கிலோக்கு எவ்வளோ போடுறோன்னு எங்களுக்கே தெரியல. சரி, நாங்களே தனியாக தூள் போடுறோம். பேர் ஒரு மணி நேரமாக இந்த சுத்தண்ணி போட்டுட்ருக்கோம், இன்னும் கொதிக்காமல் இருக்குது. இன்னும் பாய்லிங் பண்ணிட்டு ரீச் ஆகலாம். சோறு அடிக்கிற டாஸ்க் இவர்களை கொடுத்தா வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ நம்ம வாங்கி வச்ச அரிசியை வந்து தண்ணியில் போட்டு கழுவுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 75 ரூபா வருது நம்ம தமிழ்நாட்டு அரிசி. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம், அரிசி பிஸ்னஸ் பண்ணுறோம்னா தமிழ்நாடு கேரளாவில் வந்து நீங்கள் வந்து இந்த அரிசியை வந்து வாங்கி விற்றுலாம் போல. அரிசி கழுவுற தண்ணி அவர் கீழே ஊற்றிட்டு இருக்காரு. கழுவுன அரிசியை வந்து சுத்தண்ணியில் போடுறாரு. இருக்கிற 5 பேருமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இன்ஜினியர் தான். தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே வந்து சமைக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைனில் தான் இருக்காங்களே. ஆனால் வந்து வேட்டியை மடிச்சு கட்டினு சமைச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் குவாலிட்டி வந்து அரிசி போட்டுருக்காரு, ஆனால் குவாலிட்டியாக ஒரு மாதிரி தான் தெரில இந்த அரிசி. ஃப்ரெஷ்ஷாப்பில் இவர் ப்ரொடக்ஷனில் இருப்பார். இங்கே வந்து துண்டு மடித்து தலைகளை கட்டிக்கிட்டு இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு கோழிக்கறி. மிஸ்டர் பாரத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே கேரளாவுக்கு வந்திருக்காரு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு, வந்து இங்கே சமைச்சிட்டு இருக்காரு. ஏய் எந்தாடா பட்டி, எந்த நோக்கம் ஆ, எந்த எப்படி வரும் வா. ஐயோ நாய் வரக்கிட்ட வந்து பயமாக இருக்கேன். ஏய் வெயிட் செய், வெயிட் செய், இங்கே சமைச்சோடனே உனக்கு போடுறோம் சரியா. ஆ நம்மளுக்கு வந்து புது விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக. இவர் என்னால் பார்க்கல, இப்போ தான் வந்திருக்காரு புதுசாக, யாரும் தெரில. அவரும் நம்மளை பார்க்குறாரு, யாரா இவங்களாம் புதுசாக இருக்கானுங்களே அப்படின்ட்டு. சிக்கன் வாசனை கேட்டு வந்திருக்காரு போல். இப்போ வந்து ஒரு சிக்கனை வந்து அவர் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், இதோட போயிடணும். உங்கள் பங்காளிலாம் கூட்டின்னு வரக்கூடாது, புரியுதா? உங்கள் நண்பர்களை கூடாது. மறுபடியும் சிக்கனை கழுவிட்டு இருக்கோம். அவங்க பிரியாணியில தேங்காய் போடுவாங்க. சிக்கன் கொடுத்தோன்னே கிட்ட அந்த காயின் கிட்ட பேர் கீரல் போட்டுடாதா? அதே இதில் போடுறோம் இப்போ குழம்புல. அதில் நம்ம செஞ்ச குழம்பு கொதிச்சு இப்போ நம்ம இறக்க போகிறோம். இறக்கிட்டு பசங்க எல்லாருக்கும் வந்து பரிமாற போகிறோம். இப்போ அடுத்தது வந்து தலைவர் வந்து இலையை அறுத்துட்டுருக்காரு. எல்லாம் நிறைய இலை இருக்குது, ஆனால் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. இப்போ கட் பண்ண இலையை நாங்கள் ஃபுல்லாக கழுவிட்டுருக்கோம். கழுவிட்டுமே நாங்கள் வைக்க போகிறோம். கிண்ணத்தில் ஊற்றி பக்கத்தில் இருக்கிற சேச்சி கொடுத்து டேஸ்ட் செய்ய கொடுக்க போகிறோம். அவங்க சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கறி குழம்பு வந்து குக் பண்ணியிருக்கோம். குக் பண்ணிட்டு வந்து சேட்டாக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க சாப்பிட்டுருக்காங்க, பார்க்கலாம். கேரளாவில் இப்போது ஃபுல்லாக லாக்டவுன் அந்த மாதிரி இருக்குது. அந்த சுச்சுவேஷன் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க. நம்ம வீடு தான், 2 நாளைக்கு என்ஜாய் செம் என்ஜாய். இதான் அவர் சமைச்சிட்டு நமக்கு விட்டுருக்காரு. வேறு வேறு டேஸ்ட்டு, தமிழ்நாடு சே டேஸ்ட்டு, இதான் நல்லா இருக்குதா? நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுட்டெல்லாம் நல்லாவும் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டைலு செமையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு.